சமையல் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தவால பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆனியன் 3, ஆனியனை வந்து நல்லா பெரிய சைஸா ஒரு ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அரைக்க தான் போறோம், அதனால இந்த மாதிரி நீளவாக்குல கட் பண்ணிடுங்க. இதை நல்லா லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் முந்திரி போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய், தக்காளி. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். பட்டர் மெல்ட் ஆகும் போதே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். 2 ஆனியனை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். சால்ட், நீங்க சால்டட் பட்டர் எடுத்திருந்தீங்கன்னா சால்ட் வந்து கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட சேர்த்துக்கலாம். இந்த நம்ம போட்ட பட்டர் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த பேஸ்ட நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பண்ணிடுங்க. காரம் வந்து நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க காரத்தை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நார்மல் மிளகாய் தூள்னா நீங்க மிளகாய் சேர்க்கறத வச்சு நீங்க மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஆயில் வேண்டானா நீங்க பட்டர் சேர்த்துக்கலாம். லாஸ்டா வந்து உங்களுக்கு தனி வேணும்னா லைட்டா ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம், இருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். ட்ரை ஆக்கணும்னா பன்னீர் கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் வதக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி சட்னி அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, கிரேவியோட டேஸ்ட். அதனால நல்லா சிம்ல வச்சு ஸ்லோவா நல்லா சுருள வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம், அப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நல்லா பன்னீர்ல முழுகிற அளவுக்கு நல்லா கிளறிடுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பன்னீர் போட்டுட்டு ரொம்பவும் கிளறக்கூடாது, பன்னீர் எல்லாம் உடஞ்சிரும். உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியா வேணும்னா இன்னும் நிறைய கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிருங்க. பாருங்க லைட்டா கொதிக்குது. கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தினா வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை,
இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும். சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் பட்டரை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் பன்னீர் கிரேவியா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிரணவ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.